ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்தது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம், ஃபேமிலியாக பார்க்கும்போது பார்க்கலாம். படம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக தான் இருந்ததுங்க அவ்வளோதான். அது மற்றபடி மியூசிக் ஒன்றும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஏரங்கமானால கொஞ்சம் இந்திரன்லாம் வந்துட்டு போன மாதிரி இருந்தது அவ்வளோ. அதெல்லாம் நல்லா இருந்தது, அந்த விஎஃப்எக்ஸ் அந்த அனிமேஷன் அதெல்லாம் நல்லா இருந்தது. பக்காவாக பண்ணிருந்தேன். அப்புறம் அவர் சொல்ல வேணும், இந்த படத்துலேயும் எப்பயும் போல சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் லைட்டாக கம்மி தான், பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, பாட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏலியன் தான் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு, ஏலியன் வந்தது சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் நடிச்சிருக்காரு, ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் கிராஃபிக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, டேரக்டரோட ஒர்க் நல்லா இருக்குது, புது ஜேனர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பண்ணலாம் மூவி நல்லா தான் இருந்துச்சு, ஃபேமிலியோடு பார்க்கலாம், கிட்ஸோடு வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இது கிராஃபிக்ஸ் தான் மெயினாக பிடிச்சி, டேரக்ஷனும் ஓகே, போர் அடிக்க மாதிரி இல்லை, எல்லாம் காமெடி எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க பார்க்கலாம் அவ்வளோதான், குழந்தைங்க பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. காமெடியும் நல்லா இருக்குது, காமெடி ஜோன்லாம் சூப்பராக இருக்குது. அந்த ரொம்ப ஏலியன்லாம் ரொம்ப புரியாத மாதிரிலாம் இல்லை, ஓகே ஓகேவாக கொண்டு வந்துருக்குறாங்க படம், ஓகேவாக இருக்குது. ஆமாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ்லாம் அந்த ஓவராக விஎஃப்எக்ஸ்லாம் போட்டு இது பண்ணிருக்காங்க, ஓகே குழந்தைங்க பார்க்கலாம் அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த சும்மா ஒரு போகலான்னு அப்படின்ற ஒரு இது தான் வந்தேன். பட் வந்து படம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. ஒரு சின்ன சின்ன லேக்ஸ் இருக்குது, பட் அதை வந்து நீங்கள் லேக்ஸ்ன்னு பார்க்க சொல்ல முடியாது. அன்வான்ட் சீன்ஸ் அதை கட் பண்ணாலும் பண்ணலாம். மற்றபடி செகண்ட் ஹாஃபில் தான் இது வந்து தவிர படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, தாராளமாக பார்க்கலாம், கொடுத்த காசுக்கு ஒர்த். சிஜி வந்து அது வந்து சொல்ல முடியாது ப்ரோ, இந்த ஹாலிவுட் அந்த ரேஞ்சில் இருந்தது நல்லா இது தான் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஆமாம் ரொம்ப நாளுக்கு ஒர்த்து ப்ரோ இது. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டோரி வந்து ஜென்ரலாக காமனாக நம்ம பார்க்குற ஸ்டோரி தான் எப்படி காப்பாது, ஆனால் வந்து அதை மேக் பண்ண விதம் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு. ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு, ஆ நல்லா இருந்துச்சு, ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த அந்த மாவீரன் சீனில் அந்த இது கொடுக்குற மாதிரி, பவர் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுண்ணா எனக்கு அந்த சீனில், அந்த அந்த ஏலியன் அந்த அந்த பவர் கொடுக்குற சீன் தான் நல்லா. அந்த அந்த இது எப்படி கையை பிடிச்சி எடுக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சுண்ணா. ஆ அவர் நல்லா நடித்தார், யோகி பாபு தான் நல்லா காமெடி பண்ணார். ஆ பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். நல்லா இருந்ததுங்க, இட் வாஸ் ரியலி சூப்பர். சாங்ஸ் நல்லா இருந்தது, காமெடி நல்லா இருந்தது. ஓவரால் இது குழந்தைங்களுக்கான மூவி, எல்லா குழந்தைங்களும் இது பார்க்கலாம். ஃபேமிலி ஃபேமிலி பார்க்கக்கூடிய மூவி. படத்தில் ஏலியன் ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க, அப்புறம் சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய சொல்லியிருந்தாங்க. நம்ம நேச்சரை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, நேச்சரை பாதுகாக்கலைன்னா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கனால படம் நல்லா இருந்தது. ஆ படம் புரிகிற மாதிரி தான் இருக்குது, அதில் எதுவுமே ஒன்றும் வித்தியாசமெல்லாம் யூஸ் பண்ணல. படம் செம்மையாக இருந்தது. எனக்கு வந்து இந்த அனிமல்ஸ் பாதுகாப்புறாங்க, இந்த நிறைய நிறைய பேர் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணுறாங்க, ஏர் பொல்யூஷன் பண்ணுறாங்க, அதெல்லாம் தவிர்க்கணும். அந்த சிவகார்த்திகேயன் வந்து அந்த இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, அதுதான் பிடிச்சது. ஏலியன் வந்து பெரிய தலை கண்ணு அந்த மாதிரி இருந்தது. பேசணும்னா பவர் தாங்க அந்த மாதிரி தான் கேட்போம். பறக்கிறது, யாராவது அட்டாக் பண்ணால் அவங்கள தடுக்கிறது. எங்கள் அம்மா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே. ஆ அவர்லாம் பர்ஃபெக்ட். படம் நல்லா படம் ஆக்சுவலி சூப்பராக இருந்தது, அந்த காமெடியெலாம் நல்லாவே இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவகார்த்திகேயன் சார் ஆக்டர், அதுக்கடுத்து ஒரு சில காமெடி ஆக்டர் யோகி பாபு சார் அவங்களாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து ஏலியனே நல்லா காமெடி பண்ணிகிட்டு இருந்தது. ஆக்சுவலி எனக்கு அந்த ஏலியன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி படம்லாம் பார்க்கவே மாட்டேன், இந்த மாதிரி அனிமேஷன் அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது. பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். எனக்கு நான் இன்னொரு அடிக்கூட தியேட்டரில் வந்து பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு இந்த மாதிரி திருப்பியும் படம் அடக்கலான்னு எனக்கு தோணுது. அக்ரிகல்ச்சரு இது விவசாயம் அதெல்லாம் சொல்கிறதுனால நல்லா இருக்குது பார்க்கறதுக்கெல்லாம் படம். நம்மளும் இந்த மாதிரி நம்ம நல்லா
இன்னும் நான் கற்றுக்கல. ஸோ கற்றுக்கிட்டு வந்துட்டே இருக்கணும்னு சொல்கிறேன்னா, அதனால் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையா இருந்தது. ஆக்சுவலா ஒரு சில பிக்ல நான் பார்த்துருக்கேன் அனிமே கார்ட்டூன்ஸ்லாம், ஸோ ஒரு சீன்ல வந்துட்டு போயிடுவாங்க, பட் இதுலனா நான் உண்மையாக நல்லா கிளியரா பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அந்த ஏலியனோட ஷிப்பு, அது எரிஞ்சு அதெல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையா இருந்தது. இதே மாதிரி வேற வேற மூவி எடுக்கலான்னு எனக்கு தோணுது. படம் சூப்பராக இருந்துச்சு. காமெடி சீன்ஸு, அப்புறம் வந்து இந்த ஏலியன் சீன்ஸ்லாம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கணும்னா நம்ம 10 தடவை கூட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு எல்லாமே. யோகி பாபு சார் தான் ரொம்ப நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து இந்த ஏலியன் ஃபைட் பண்ணுறதும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவகார்த்திகேயன் சாரோட பிடிச்சிருந்தது, பண்ணுறது பிடிச்சிருந்தது. இந்த லாஸ்ட் சீனில் வந்து ரோபோ வச்சு அவங்கள அடிக்கிற அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு இந்த அனிமல்ஸ்க்குலாம் ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்தோன்னா நல்லா இருக்கணும். சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த ஏலியனோட ஏலியன் மாதிரி பண்ணார், அதுதான் செம்ம இதுவாக இருந்துச்சு. அந்த ஆமாம் நாங்களாம் அது வந்து மொக்கையாக இருக்க போதுன்னு பேசிகிட்டே வந்தோம். நான் நல்லா இருந்துச்சு இந்த படம் ரொம்ப. படத்தை வந்து குழந்தைங்களை 1 வயசு குழந்தை கூட உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், எங்க கூட நல்லா இருந்துச்சு. படம் அவருக்காகவே பார்க்கலாம், அவரை பார்க்கறதுக்காக தான் வந்தது படத்துக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் எப்படி நினச்சாலும் நல்லா தான் ப்ரோ இருக்கார், அழகாக இருக்கார் பார்க்க. இல்லை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படம், ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. படம் நல்லா தான் இருக்குது, விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது ப்ரோ. ஒன்று நல்லா இருக்கு படம், ஓவராலாக நல்லா இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு, ஓவராலாக மூவி நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் ஃபைன், தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. டிஃப்ரெண்ட் மூவி நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தது இல்லைல்ல, அது மாதிரி நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் இட்ஸ் வெரி குட், டெஃபினட்டாக நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. பொங்கல் செலிப்ரேஷனுக்கான ஒரு 100% என்டர்டெய்னிங்காக இருக்க ஒரு படம், நல்லா காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஏலியன் கான்செப்டை நல்லா சொல்லியிருக்காங்க, பீவேர் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுதான் அந்த நான் பார்த்தது அந்த சூப்பர் டிலெக்ஷன் ஒரு படம் பார்த்தேன், அதில் ஒரு சின்ன கான்செப்டாக வருவேன். எனக்கு ஏலியன் கான்செப்ட் பிடிக்கும்ன்றதுனால வந்து பார்த்தேன் நான், இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா எலாபரேட் பண்ணி நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏலியன்ஸ் வந்து எப்பயுமே மனுஷங்களை சாவதானம் அடிக்க வருவீங்க, இப்போனா எதுக்கடா வந்திருக்கேன்னு அந்த டைலாக் வரும் ட்ரெய்லரில், அப்படி இல்லை. அது வந்து அந்த ஒரு பார்ட்டிக்கல் வந்து மேலேருந்து விழுந்துடும், அந்த பார்ட்டிக்கலை திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த ஏலியன் வரும், அந்த ஒரு ஏலியன் வரும். மேலேருந்து ஒரு ஒரு 10 ஏலியன் வந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு உலகத்தை இவங்களே அழிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை. அந்த ஏலியனை வந்து திருப்பி அந்த இப்போ வந்து இங்கே மாட்டிக்கும், அந்த பவர் எல்லாம் போயிடும், அது எடுத்துகிட்டு வந்த அந்த யூஎஃப்ஓலாம் அங்கே மாட்டிக்கும் வில்லன்கிட்ட. இந்த வில்லன் தான் அந்த கல் வந்து அவர்கிட்ட கிடச்சிரும், அது ஒரு சூப்பர் நேச்சுரல் இது பவர் இருக்குது அந்த கேஸ்க்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கல்லை இவர் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவார், அது பூமியில் இருந்து ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஏலியன் என்ன பண்ணும், இது இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் திருப்பி மேலே எடுத்துகிட்டு போயிடும், இது எங்களுக்கான பொருள்னு சொல்லி எடுக்கிறதுக்கு வரும். பட் வில்லன் என்ன பண்ணுவார்னா, இது நல்ல பவரான இது இருக்கும், இங்கேயே இருக்குது, பூமி கடியில் நிறையா இருக்குது அது அப்படின்னு சொல்லி, பூமி அதாவது தோண்ட முடியாத அவ்வளோக்கு கீழே அது கேஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்தால் நம்மளுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் பண்ணிகிட்ருப்பார். அது அந்த மாதிரி தோணுனா நமக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த ஏலியன் சொல்லும்போது சிவகார்த்திகேயன் அது கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி அதை மேலே அனுப்பிச்சி விட்ருவார், அதை எடுத்து தூக்கி மேலே அனுப்பிச்சி விட்டுட்டு போகிறத ஒரு கதை தான். அது போச்சா இல்லையான்றதான் நீ அந்த கதை ஃபுல்லாகவே. நல்லாயிருக்கு, ஒரு ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கு, எல்லோரும் கூட நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக எதுவும் லேக் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதுவும் மேக்கிங் வைஸ் ரவிக்குமார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, அவருக்கான வேலையை நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது அவர் சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் இல்லையா அவர், இல்லை அப்படி இல்லை, யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி அவர் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படி தெரியல, பட் அந்த மாதிரி இருக்க ஒரு சங்கர் சாரோட எஃபெக்ட் இருக்குது, அதனால் நான் கேட்டேன். நான் புரிகிற மாதிரி எடுத்துருக்காரு, புரிகிற மாதிரி இருக்குது, அதான் புரிகிற மாதிரி இருக்குது, அதுதான் அதான் இப்போ சொன்னல, ஏலியன் வந்து வராங்க அதை காப்பாற்றி ஒரு திருப்பி இங்கே மேலே அனுப்புகிறாரு, அந்த மாதிரி ஒரு கதை தான். மியூசிக்கு ஏராகமனோட மியூசிக் பேக்ரவுண்டெல்லாம் சூப்பராக இருக்குது. சிஜி ஒர்க்குமே தெரியல பெருசாக ஒன்றும், அதான் லோ பட்ஜெட் மாதிரி, லோ பட்ஜெட்டு சொல்கிறாங்க. அந்த சங்கர் மூவி அந்த ரோபோவெல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்தளவுக்கு இருக்குது அந்த அனிமேஷன்லாம் வந்து, அந்த சிஜியெல்லாம் விஎஃப்எக்ஸ் எல்லாமே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பெருசாக ஒன்றும் தெரியல நம்மளுக்கு, விஎஃப்எக்ஸ் ரியலிஸ்டிக்காக இருக்குது, பூர்த்தி செஞ்சுருக்கு. அது ஒரு படம் வந்து அந்த முண்டாசப்பட்டி தானே எடுத்தார் அவர் ஃபஸ்ட்டு படம்,
இன்டர்நெட்டர் நாளை இல்லையா, அதுவும் இந்த மாதிரி கான்செப்ட். ஓகே ஓகே, அது மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அது. ஏலியனை வச்சு எடுத்திருக்காரு புதுசாக. மேபி இதுக்கப்புறம் பேய் படம் வர்றதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏலியன் கான்செப்ட்ஸ் நிறையா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மாதிரி ஒரு கதை. ஓகே, ஓவராலாக எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது பொங்கலுக்கான செலிப்ரேஷன் ஒரு படம் அயலான்னு. அருமையான அயலான், அமேசிங்.